இப்ப நீங்க பார்க்க போறது கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோ. அந்த 3 வருஷம் கரெக்டா சொல்லணும்னா ஜனவரி 13, 2022 எக்ஸாக்ட், கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆச்சு அந்த வீடியோ போட்டு. இப்ப திடீர்னு அது நமக்கு கவனத்துக்கு நோட்டிபிகேஷனுக்கு வந்தது, இப்ப அதை பாக்குறாங்க. அதனால அது உங்க எல்லாரும் ஒரு தடவை போட்டு காத்துறா. அவரை பத்தின அந்த மாஸ்டர் பத்தினதுதான் எல்லாம், வேற எதுவும் இல்ல. அதுல சில போல அந்த கட்டு கிட்டு ஒட்டெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கும். பட் இருந்தாலும் பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. ஓஷோ, ஈஷா, இயற்கை ஒளி, இந்த மாதிரி தரமான படங்கள் வரிசையில் அடுத்து புது வரவா வந்திருக்குது பரம்பொருள். பரம்பொருளை பார்க்க வேண்டாம், கூட்டி வாங்கட செல்லத்தை. இந்த நக்கல்லாம் வேண்டாம், என்னை பத்தி என்னடா நினைப்பாங்க எல்லாரும், எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்க, போய் பரம்பொருளை கூட்டி வா. போயா போ. பரம்பொருளோட போட்டோ வச்சிய, பேரை வச்சியா? அவர் பேரு, ஐயோ, பெரியவா பேரை பெரியவா முன்னாடி எப்படி சொல்றது? ஐயா, நீங்களே ஒரு தடவை உங்க வாயால அந்த பேரை சொல்லிருக்கல. பேர் என்னன்னு கேளுங்களேன். சீலஸ்ரீ அம்பலவான சுவாமிகள். அதான் சிட்டிங்கெல்லாம் ஒரு சைஸா இருக்கா? இலே செத்தப்பல நாரப்பல, என்ன வேலைடைய பாக்குற, என்னைய கோத்து விட்டு போயிரு போல. இதை மட்டும் அந்த ஃபாலோவர்ஸ் பார்த்தா என்ன எவ்வளவு கொதிப்பாங்க தெரியுமா? ஐயாவோட பேரு நானே சொல்றேன், எனக்கே அந்த பாக்கியம் கிடைக்கட்டும். மகாவிஷ்ணு. ஓ, பிரம்மஸ்ரீ மகாவிஷ்ணு குருவே சரணம். அப்படி இந்த குரு என்னப்பா சாதனை பண்ணாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம். உங்களுக்காகவே சாம்பிள் பீஸ் எடுத்து வச்சிருக்கேன், டேஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா? நமக்கு டுமுகள் அமால் டுமால், நமக்கு டுமுகள் அமால் டுமால், நமக்கு டுமுகள் அமால் டுமால். இத பார்த்த உடனே யாரும் இந்த மசாஜ் சென்டர் எங்க இருக்கு அப்படின்னு மட்டும் கேட்டக்கூடாது. அதே நேரத்தில் பீஸ் அழைக்கிறார் அதோட பிரான்ச்சா அப்படின்னா அதுவும் கிடையாது. இது வந்து ஒரு யானை பாதையை அடைகிற, சாரி, ஞான பாதையை, ஞானம் ஞானம் ஞான பாதையை அடைகிறதுக்கான ஒரு எளிமையான வழியை கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த ஐயா. இருட்டுக்குள்ள இடம் தெரியாமல் இடிச்சிட்டு இருக்க நம்மளை மாதிரி அப்பாவிகளுக்காக அந்த விளக்க தூக்கி பிடிச்சி நம்ம வாழ்க்கையில ஒளியேற்றுற அந்த ஒரு வேலையத்தான் ஐயா பார்த்துக்கிட்டு இருக்கார். என்னடா அது, வயசு குளாரில் யாரையாவது மாமியார் ஆக்கலாம், சாமியார் ஆக்கலாமா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. ஆனால் இவருக்கு கிடைச்ச அனுபவம் அப்படி. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவர் ஸ்டாண்டப் காமெடியெல்லாம் இருந்திருக்காரு, வாழ்க்கையே நார்மல் மனுஷனாக தான் ஆரம்பிச்சிருக்காப்புல. அந்த ஸ்டாண்டப் காமெடியை சினிமா எடுக்கிற வரையும் போயிட்டார், உலகம் ஃபுல்லாக சுற்றி இருக்காப்புலையா, பல ஸ்டேஜுகள் பல விதமான பேமெண்ட்டுகள்லாம் வாங்கியிருக்காப்புல. இப்படி உலகம் சுத்தும் வாலிபனாக இருக்க இவர் எப்படி திடீர்னு தீச்சை கொடுக்குற அளவுக்கு வந்தாப்புல அப்படின்ற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கும். அதான் எல்லாரையும் மாதிரி இவரும் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஆந்திரா கிளம்பி போயிருக்காரு தரிசனத்துக்குப்பா. போகிற வழியில் அங்கே எங்கேயாவது ஃபால்ஸ், இந்த நாகலாபுரம் ஃபால்ஸ் அது இதுன்னு போயிருக்காரு. எதுக்கு போனார் தெரியுமா? நாடு சரகு நச்சுன்னு தெரியும், உங்க மைண்ட் எல்லாம் இப்படித்தான் போகுது தெரியும். அப்படி கிடையாது, அவர் ஃப்ரெண்ட்ஸோட குளிக்க போயிருக்காரு. போறப்போ 2-3 இடங்கள்ல போயிட்டு ஸ்லிப் ஆயிருக்கு, அவரை வந்து அங்கே போக விடலை. இன்னொரு இடத்துக்கு போயிருக்கார், அங்கே போனப்பதான் அந்த அருவியில் குளிக்கிறதுக்கு முன்னாடி யாரோ மேலேருந்து வா 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 அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் வாய்ஸ் உள்ளுக்குள்ள கேட்டுச்சான். அப்படி போனப்ப அங்கே ஒரு ஐயா சித்தர் உட்கார்ந்துருக்காரு. அந்த சித்தர்கிட்ட இவர் வந்து அவரே கூப்பிட்டு சொன்னார், அங்கே பாரு, இதை பாரு, இதை செய், அதை செய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1.5 மணி நேரம் கிளாஸ் எடுத்திருக்காப்புல. அந்த 1.5 மணி நேரத்தில் யூனிவர்சல் தத்துவத்தையே அவர் கற்றுக்கிட்டாப்புல அவர்கிட்டேருந்து. அதான் அந்த சித்தர் ஒரு 85 வருஷமாக இருந்தாலும் அதை ஒரு 80 நிமிஷத்தில் வந்து ஃபுல் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், இந்த போகன் படத்தில் கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி மொத்த வித்தையும் அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரா. அந்த இடத்துல அந்த அறிவு கண்ணு திறந்துருச்சு, அங்கேருந்து தான் அவரோட அந்த ஆன்மீக பயணமும் ஆரம்பிச்சிருக்கு. மலை மேலே ஏறி போய் ஒரு சித்தர்கிட்ட, அப்பாவி சித்தர்கிட்ட ஒன்றுமே கொடுக்காம ஓசியாக ஒன்றை கற்றுக்கிட்டு வந்து இப்போ ஒவ்வொரு சிட்டிங்க்கும் காசு வாங்கிட்டு இருக்காப்புல. புரியலை? அதாவது இவர் வந்து நீங்கள் சிவசங்கர் பாபா அப்படின்னு நினச்சிங்கன்னா தப்பு, இவர் வந்து ஒரு ரவிசங்கர் மாதிரி. கார்ப்பரேட் திங்கிங், ஒரு ஐடியாவை எடுத்துக்கோ,
அதுலயே உன்னை வளர்த்துக்கோ. அதான் இப்ப இவர் பண்றதெல்லாம் உங்களை நான் கியூர் பண்றேன் அப்படின்றது கிடையாது. ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை இப்ப இன்டர்வியூல சொல்லிட்டு இருக்கா, மாட்டிக்கிட்டாப்ல மனுஷன். அதாவது உங்களுக்கு வந்து நான் வந்து ஃப்ரீயா எத்தனை பேருக்கு நடத்துறது தெரியுமா அப்படின்னு கேக்குறப்ப போன் போட சொல்லிட்டாங்க. ஒருவேளை நான் தான் கியூர் பண்ணேன் அப்படின்னு சொன்னா யாரையா கூட்டி கொண்டாந்து முன்னாடி நிப்பாட்டிட்டாங்கன்னா, அதனாலே அவர் ஒத்துக்கிட்டாப்ல நான் பண்ணல, அவங்களுக்கு நான் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுக்குற அவங்க ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா அவங்களா கியூர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த ப்ராக்டிஸ் செஷனுக்கு அவர் நிர்ணயிச்சிருக்க வேலை 2 நாளைக்கு 10,000 ரூபாய் ஒரு ஆளுக்கு, ஒரு ஆளுக்கு. அந்த சித்தர் உங்கள்கிட்ட காசு வாங்கி கற்றுக்கிட்டுறாங்க. அதாவது இவ்வளவு பெரிய நிலையில இருக்கிற நீங்க, இந்த உலகத்துல எல்லாமே மாயைன்னு நினைக்கிற நீங்க, அந்த காசை கட்டி எதுக்கு வாங்கணும்? அந்த காசை கட்டி எதுக்கு வாங்கணும்? அந்த மாயை எல்லாத்தையும், அதை நான் மாய, என் மூஞ்சி மாய, என் கை மாய, நான் ஓட்டுற பைக்கு மாய, நான் போறது மாய, எல்லாம் மாயை. நான் கொடுக்குற வாடகை, எனக்கு கொடுக்குற சம்பளம் எல்லாம் மாயை. ஆனா உங்களுக்கு கொடுக்குற ஃபீஸு மட்டும் அது மாயை இல்லை, மந்திரம் இல்லை, நெஜம். அப்படித்தானே? இல்லை, கேள்வி வருமா வராதா? ஏன் அவர் சொல்கிறாரு, நான் வந்து அன்னதானம் பண்ணுறேன், பல பேருக்கு ஃப்ரீயாக கிளாஸ் எடுக்கிறேன். ஐயா சித்தர்கள் வந்து உங்களுக்கு அன்னதானமோ எதை பற்றியுமோ கவலைப்பட மாட்டாங்க. உங்கள் வேலை உங்களுக்குள்ளத டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கறது, எல்லாரையும் மேலே கொண்டு போகிறது, அதுதானே? அதானே பரம் பொருளை உணர வைக்கிறது. நீங்கள் பணமும் பொருளும் மட்டும் வாங்கிக்கிட்டால் எப்படி? எல்லாருக்கும் ஃப்ரீயாக நடத்துக்கு எத்தனை பேர் வர்றாங்கன்னு பார்ப்போம், எத்தனை பேர் நீங்கள் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். அவங்களாம் இருக்கிறத கொடுத்தா தான் காணிக்க. இவ்வளவு எனக்கு வேணும் அப்படின்னு வந்து நம்ம கட்டி வசூல் சொன்னால் அது பேர் டோல்கேட்டு. இது கொடுத்தாதான் நீ உள்ளே வரலாம் அப்படின்றதெல்லாம் டோல்கேட்டு. எவ்வளோ அவன் கையிலேருந்து இஷ்டப்பட்டு கொடுத்து கோடி கோடியாக கொண்டாந்து கொட்டினானா யாரும் வேணான்னு சொல்ல போகிறது இல்லை. ஆனால் இது கொடுத்தாதான் நீ உள்ளே வரலாம் அப்படின்றது தான் எந்த விதத்தில் அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் ஸ்லிப் ஆகிட்டோம். மற்றபடி அவரோட அந்த வழிமுறைகள் கண்டிப்பாக ஹீ காட் சம்திங். அதில் வேறு எதுவும் இல்லை, கண்டிப்பாக ஏதோ பயிற்சி எடுத்திருக்காப்புல, ஒரு தீவிரமான பயிற்சி எடுத்திருக்காரு. அந்த பயிற்சினால தான் இப்போ இவ்வளவு தூரம் அவரால் வந்து கான்ஃபிடெண்ட்டாக பேச முடியுது. உளரல, இன்டர்வியூவில் அவர் உளரவே இல்லை. அதே நேரத்தில் நீங்கள் முன்னாடி சொல்கிறதுக்கோ பின்னாடி சொல்கிறதுக்கோ அந்த கூட்டங்கள் நடத்துறதுக்கு ஸ்டார் ஹோட்டலில் கூட்டங்கள் நடத்துகிறீங்களையே, ஏன் அமெண்டிஸ்லாம் நல்லா இருக்கா? இல்லை வர்றவங்களாம் அந்த அமெண்டிஸ்க்காக வர்றாங்களா ஸ்டார் ஹோட்டல்? அதுக்காக பேசாமல் காசு கொடுத்து ரூமில் தங்கிட்டு போயிடலாமே. காட்டுக்குள்ளே கற்றுக்கிட்டதை ஹோட்டலுக்குள்ளே வச்சு கற்றுக் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா? அதான் சார் திறமை. ஒரு விஷயம் எப்படி என்ன பண்ணால் எல்லார்ட்டையும் ரீச் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். பொதுவாக சாமியார் முட்டாளங்களாக இருப்பானுங்க. உண்மையிலே அவங்கள சுற்றி இருக்கவங்களும் முட்டாப்பயலாகவே இருப்பாங்க பொதுவாக, பொதுவாக எல்லாரையும் சொல்லலை. அந்த விஷயத்தை இவர் பிரேக் பண்ணி கொடுத்துருக்காப்புல. இவர் முட்டாள் இல்லை, அதாவது இவர் நிறையா விஷயங்களை படிச்சிருக்கார், நிறைய இடங்களுக்கு போயிருக்காங்க, அந்த ஜீவசமாதிகள் அங்கே உள்ள உள்ளுக்குள்ளே என்ன எழுதியிருக்கா, அவங்க என்னென்ன தத்துவங்கள் சொன்னாங்க, நிறையா புக்கு படிச்சிருக்காப்புல. நிறைய திருமூலர், திருமந்திரம், மாணிக்க வாசகர், சத்குரு சன்மார்க்கம் எல்லாத்தையும் படிச்சிருக்காப்புல. இப்போ என்னென்னா ஒரே ஒரு விஷயந்தான், அதாவது நம்ம எது பொய், என்ன பொய் வேணாலும் சொல்லலாம், அந்த பொய்யோடு சேர்ந்து சில உண்மைகளை சொல்லணும். எது பொய் எது உண்மை எவனு கடைசி வரை கண்டுபிடிக்கவே கூடாது. இவ்வளவு தான் சார். இதை பேசிட்டீங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். ரெண்டாவது, இதுக்கு தேவை ஒரு பயங்கர ப்ரிப்பரேஷன். பேசிக்கலி இவர் வந்து ஒரு ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட்டு. இந்த ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுவார் தெரியுமா, அப்படியே ஆடியன்ஸோட பல்ஸை பிடிச்சிருவார். யாரை இவன் இவன் இதுக்கு சிரிப்பாக, இவன் இதுக்கு சிரிக்க மாட்டான், இந்த இடத்துல இதை சொன்னால் இது ஒர்க் அவுட் ஆகும், இது ஒர்க் அவுட் ஆகும், இந்த இடத்துல அவன் சென்டிமெண்ட் ஆவான், உணர்ச்சி வசப்படுவான். இது எல்லாமே ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு நல்லாவே தெரியும். அதுதான் இவரோட பயங்கர ஆடட் அட்வான்டேஜ். கூடவே இவர், அதாவது சொல்கிறது நல்லா கேட்டுக்க, இவர் வந்து நல்லா பண்ணுறாரு அப்படின்றத விட இவர் பண்ணுறதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது அவங்கள்ட்ட. அதாவது இவரை வந்து ஒரு கவுன்சிலர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். உண்மையிலேயே இவர் ஏதோ ஒன்று படிச்சிருக்காப்புல, உள்ளுக்குள்ளே ஏன்னா ஒரு 2.5 வருஷம் ஃபுல் ஸ்டடி பண்ணியிருக்காப்புல, தேடி அலைஞ்சிருக்காரு, தேடி தேடி போயிருக்காரு, எல்லா விதமான விஷயங்களையும் உள்ளே அப்படியே வாங்கிக்கிட்டார். இப்போ அவர் வாங்கினதை இப்போ இருக்க மக்களுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே அப்படியே வச்சுக்க, அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்கும். ஏன்னா இதுவரை ஒரு சாமியார், ஒரு குரு, ஒரு சித்தர்னு பார்த்தவங்க அவங்க பேசுகிறதே நமக்கு புரியாது. ஆனால் இவர் பேசுகிறது அப்படியே நம்ம வீட்டில் உட்காந்து ஒருத்தன் பேசுனா எப்படி இருக்கும், புரிகிற மாதிரி பேசுனா எப்படி இருக்கும், நம்ம மனசுக்கு ஆறுதலாக பேசுகிற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும். அதான் அவன் என்ன பிரச்சனையில் இருக்கான், அவனுக்கு என்ன இருக்குது, அவனுக்கு என்ன தேவை, அவனுக்கு இப்போதைக்கு தேவை ஆறுதலான விஷயங்கள், அதை நம்ம கரெக்டாக சொல்லி அவனை தைரியம் கொடுத்து அனுப்பிச்சு விட்டா போதும்.
வாழ்க்கையில் பொழைச்சிக்குவான், எவனா இருந்தாலும் பொழைச்சிக்குவான். ஆனால் இந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஆள் இல்லைன்றதுனால தான் எல்லாரும் தேடி போகிறாங்க. எல்லாரும் சொன்னால் இவர் வந்து ஒரு அடுத்த நித்யானந்தா, அடுத்த அன்னபூரணி, கிடையவே கிடையாது. இவர் அடுத்த சத்குரு, குட்டி ஜக்கி. ஏன்னா ஜக்கிட்ட போய் கேட்டு பாருங்க, நான் சாமி இல்லைன்றவர், அவரும் இதே ஃபார்முலாவை தான் கையில் எடுத்துருக்காப்புல. நான் சாமி கிடையாது, என்கிட்ட வர்றவங்களுக்கு நான் ஆறுதல் சொல்லி அனுப்புகிறேன். ரொம்பலாம் வேணாம், இன்னும் 10-15 வருஷம் போனால் போதும், ஜக்கியை விட 2 மடங்கு வந்துருவாப்புல. இதை விட இன்னொரு பெரிய கொடுமை என்ன தெரியுமா, அவருக்கு நம்ம மாதிரி யாரோ ஒருத்தங்க வந்து பண்ணுவாங்க தெரியும். நமக்காகவே ஒரு எபிசோடு போட்டிருக்காரு, உங்களை திட்டி கேவலமாக பேசுகிறவங்களோட கர்மா அவனை அனுபவிப்பா. ஆனால் இவரே இன்னொன்று என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, எவன் உங்களை திட்டினாலும் அந்த ஆத்ம நிலைக்கு நீங்கள் போயிருங்க, அதுக்கப்புறம் எவனாவது உன்னை திட்டினானா, எவனாவது உன்னை திட்டினான்னா அதுக்கப்புறம் அவனை நினச்சி நீங்கள் பரிதாபப்படுவீங்க, பாவம் அறியாமையில் பேசுகிறான் அப்படின்னு நீங்களே அவனை மன்னிச்சுட்டு போயிருவீங்க அப்படின்னு இவரே மறுபடியும் சொல்லியிருக்கார். அதே மாதிரி எல்லாரும் காலில் வந்து விழுகிறாங்க, காலில் அவ்வளோ கதறி அழுகிறாங்க. இதெல்லாம் நாங்கள் எப்பயிலேருந்து எத்தனை வருஷமாக நாங்கள் பார்த்துட்டு இருக்க தெரியுமா, காலில் வந்து விழுகிறப்ப காலில் விழுந்தால் ஸ்ட்ரிக்டாக இனிமேல் நீங்கள் என் கூட வரக்கூடாது, யாரும் என் கூட்டத்துக்கு வரக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லணும். எவனோ ஒருவன் கடவுள், எவனோ ஒருவன் கடவுள்னு இவன் தான் அந்த எவனோ ஒருவன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது உங்களோட ஸ்டேட்மெண்ட். நீங்கள் பண்ணுறது அதாவது எல்லாருக்கும் நல்லது பண்ணுங்கள், ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் இன்ஃபோ, அதாவது நாலேஜை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், எல்லாம் செய்யுங்க. ஆனால் அந்த நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபருக்கு மணி ஒயர் ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் தான் ஆகும் அப்புடின்னா அது பேர் பிஸ்னஸ்ஸு, ஆன்மீகம் கிடையாது. ஆன்மீகம் நீ உண்மையிலே கடவுளை அடையணும், எதுலேயுமே பற்று இல்லை, எதுக்குமே நான் வந்து ஆசைப்படல அப்புடின்னா பேசாமல் கிளம்பி காட்டுக்கு போயிடணும் பேசாமல். அதே மாதிரி உங்களுக்கு எப்போ வந்துச்சு, உங்களுக்குள்ளேயா ஒரு ஸ்பார்க்கு வரணும். அதான் அவ்வளவு ஞானம் வச்சுருக்க அந்த சித்தர்கள் அவங்களே உள்ளுக்குள்ளே வந்து எங்கேயுமே ஆன்லைன் கிளாஸ் இருக்கலை, எங்கேயுமே வந்து யூடியூப்பில் வரல. அவங்களுக்கு தெரியும் எப்போ என்ன பண்ணணும், யாருக்கு ஒரு வேளை தேவைன்னா அவங்க கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க சில நேரங்கள் தெரியுமா. திருவண்ணாமலை போனீங்கன்னா இன்னமும் சித்தர்கள் இருக்காங்கன்றாங்க, அவங்களாம் யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டாங்க, அவங்களா வருவாங்க அவங்களா போவாங்க. எப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் இருக்கார், பிராட்வே பஸ் ஸ்டாண்டு போனீங்கன்னா இருப்பார், சென்னை பிராட் ஹைகோர்ட் பக்கத்தில், அந்த பஸ் ஸ்டாண்டில் அவர் பேசவே மாட்டார். பழனிமலைக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு சாமியார் இருப்பார், பேசவே மாட்டார் மனுஷர், அவர் கண்ணால் பார்த்தாலே அந்த கண்ணை பார்க்கறதுக்கே நம்மளால் முடியாது. பணம் சம்பாதிக்கிறது தப்பு கிடையாது, ஆனால் இதுவும் ஒரு விதமான ஏமாற்றமாக போயிடக்கூடாது. டெக்கி சாமியாராக இருக்கக்கூடாது, அதாவது ஒரு ஹம்மரை வாங்கி வச்சுட்டு நான் இங்கேருந்து போகிறேன், இல்லை விலை வந்து பைக்கை வாங்கி வச்சுட்டு நான் போகிறேன். இது எல்லாமே வசியம் தெரிஞ்சவங்க பண்ணுறது, இது தெரியாமல் பல பேர் வலியக்க போய் விழுந்துடுறாங்க, வேறு எதுவும் இல்லை. இதுக்கப்புறம் நீங்கள் திட்டுறாங்க திட்டலாம். நன்றி.